சரியாடா கண்ணா இப்ப நம்ம என்ன பண்ணணும்ன்றத பாரு குறிப்பு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி மற்றும் என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ எனில் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் என்ன பண்ணணும் பெருக்கணும் அதே மாதிரிதான் இதுல புரியுதுங்களா உடனே இதுல மூணு இருக்குதுன்னு நினைக்காது இந்த ஏ யூனியன் சி அப்படின்றது ஒரு கணமா வந்துடும் புரியுதுங்களா என்னவா வந்துடும் ஒரு கணமா வந்துடும் முதல் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஏ சேர்ப்பு சி ஏ யூனியன் சி ஏ சேர்ப்பு சி ஏ கணம் என்ன ஏ கமா பி கமா பி சேர்ப்பு சி கணம் என்ன நல்லா கவனிக்கணும் ஏ சேர்ப்பு சின்னு குடுத்துருக்குது நீங்க டக்குன்னு இந்த பி கணத்தை எழுதிடக்கூடாது அதனால பொறுமையா பார்த்து செய்யும் ஒன் மார்க்குக்கு இவ்வளவு விளக்கம் தேவையில்லடா கண்ணா இருந்தாலும் டூ மார்க்ல கேட்டுட்டா இது மாதிரி செய்யணும் இன்னொன்னு முத கத்துக்கும் போது நம்ம இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனோட செய்யறது நல்லதுதான் இப்ப ஏ கணம் எழுதிட்டோம் சேர்ப்பு சி கணம் எழுதிட்டோம் இது ரெண்டையும் என்னென்ன நோண்டிக்கணும் என்னன்னி பி இங்க மறுபடியும் என்ன வருது பி வருது புரியுதுங்களா ஆனா பி என்ன பண்ண கூடாது மறுபடி எழுத கூடாது கணத்துல என்ன வரணும் அந்த உறுப்பு ஒரு முறை மட்டுமே வரணும் வரணும் ஒரு முறை தான் அடுத்தது என்ன எழுதலாம் கியூ ஆர் எஸ் ரைட்டா புரிஞ்சுதா அடுத்தது ஏ யூனியன் சி கண்டுபிடிச்சா போதுமா கிடையாதுங்க என்ன கேட்டிருக்காங்க ஆதி என்று கேக்குறாங்க அப்ப இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஒவ்வொரு உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு முடிவு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு கணத்திலையும் பாருங்க சொல்லிட்டே இருப்பேன் எத்தனை இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு புரியுதா புரியலையா அடுத்தது பி பி கணம் என்ன

இங்க இந்த மெத்தட் வந்துருச்சா n of a cross b equal to n of a into n of b ரைட்டா அப்ப p into q அப்ப p q அதே அப்ப ரெண்டு கணமா இருந்துச்சு இங்க a சேர்ப்பு c ஒரு கணம் ஒரு கணமா மாறுச்சா இல்லையா அதனால இப்ப இது வந்து புரிதலுக்காக இவ்வளவு ஸ்டெப் செய்யறோம் டக்குன்னு எப்படிமே செய்யறதுனா மென்டலா செய்ய கத்துக்கோ இப்ப ஏ இங்க பாருங்க இதை இதை மைண்டுக்குள்ள வச்சுக்கோ இது ஆக்சுவலா என்னன்னா என் ஆஃப் ஏ சேர்ப்பு சி இன்ட்டு என் ஆஃப் பி புரியுதுங்களா அப்ப ஏ சேர்ப்பு என்னன்னு பாரு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்ப உடனே மைண்ட்ல போட்டுக்கோ ஆறு இது வந்து புரிதலுக்காக சும்மா இங்க போடுறேன் அடுத்து இது என்னது ரெண்டு அப்ப ஆறு ரெண்டு பன்னெண்டு அவ்வளவுதான் இவ்ளோ விளக்க நீ கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆனா இப்படி செஞ்சு பழகுங்க தொடக்கத்துல ஏன்னா இப்பதான் இதெல்லாம் செய்யறீங்க சின்ன கிளாஸ்ல வரும்போதே நீ நிறைய இது மாதிரி சொல்லி 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 செய்யும் போது உனக்கு நல்ல மனசுல பதியும் அப்புறம் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு மென்டலாவும் புரியுதா மனக்கணக்கு மாதிரியும் இதை செய்யுங்க அப்ப ஆன்சர் என்ன இ பன்னெண்டு புரியுதாடா கண்ணா புரியுதா புரியலையா அதனால நல்லா கவனிக்கணும் ஏ கேர்லெஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி எண்ணும் போது கரெக்டா எண்ணணும் இது மாதிரி இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணும் இந்த குறிப்புகள்ல கொடுத்துருக்கும் போது அந்த குறிப்புகளை பயன்படுத்தணும் என்ன குடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்து நீங்க பயன்படுத்தணும் சரியாடா கண்ணா புரிஞ்சுதாடா